கடுமையான நிதி பற்றாக்குறைகள் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5.5 லட்சம் கோடி கடன் பற்றாக்குறைகள் இருக்கும். ஏராளமான வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில் சொல்லிட்டாங்க. இப்போ ஜூன் 3 எல்லா கடை எல்லாருக்கும் வந்து 4000 ரூபா பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதற்கு பின்பு வந்து பால் விலை, ஆவின் பால் விலையை குறைக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இது ஆட்டோ மானியம் கொடுக்குறோம். இப்படி பல்வேறு அறிவிப்புகள். அப்புறம் நெல்லுக்கு 2050 ரூபா டன்னு கொடுக்க போகிறோம், கரும்புக்கு 4000 ரூபா, இப்படி பல்வேறு விஷயங்கள் எல்லாமே நிதி சார்ந்த அறிவிப்புகள் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டது. இது எல்லா மக்களுக்கும் நிச்சயமாக எதிர்பார்ப்பு இருக்கும். அதில் குறைந்தபட்சம் வந்து இந்த 4000 ரூபாயும் அதுக்கப்புறம் அந்த பெட்ரோல் இருக்கக்கூடிய 5 ரூபாயும் வந்து உடனடியாக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அறிவிப்பாக இருக்கும். அதில் ஒரு கூடுதல் செய்தி அதில் திருக்கான உதவி, ஏன்னா வழக்கமாக மத்திய அரசு எங்களுக்கும் பெட்ரோல் உயர்வுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் எலெக்ஷன் நடத்துகிற வரைக்கும் நிறுத்தி வைப்பாங்க. கரெக்டாக எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பெட்ரோல் டீசல் விலை உயரும். இதோ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நீங்கள் உயர்த்திட்டாங்க. ஓகே, ரிசல்ட் வந்து இன்னைக்கு ஏறிடுச்சு. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு வகையில் அரசியல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் போய் இன்னைக்கு விஜயகாந்தை சந்தித்து உடல்நலம் கேட்டிருக்கார். இதுவும் வந்து ஒரு நல்ல சமிக்கையாக தெரிகிறது. இந்த மாதிரியாக வந்து அரசியல் ரீதியான நாகரிகமான ஒரு அரசியலையும் அதே மாதிரி நிர்வாகத்திலையும் வந்து எதிர்கட்சியில ஒரே போட்டில் கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளையும் ஸ்டாலின் எடுத்தால் நிச்சயமாக எவ்வளோ பெரிய சவாலையும் சந்திக்க முடியும். ஏன்னா இப்போ காரில் வந்து கலர் டிவி வாங்கிட்டு போவாங்க, காரில் வந்து மிக்சி ஃபேன் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அந்த இடங்களில் தான் நமக்கு அது ஒரு நெருடலாக இருக்குது. அதை பார்க்கும்போது டிவியெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, இன்னும் சொல்லப்போனால் அந்த ரேஷன் கார்டில் வந்து ஜெயலலிதாவை வந்து எச்சு முத்திரை கொண்டாங்க. அன்றைக்கு வந்து 2001 ஆட்சியில் இருந்தப்போ 5000 ரூபா சம்பளத்துக்கு மேலே இருக்கவங்களாம் நீங்களாக போய் ரேஷன் கார்டில் எச்சு முத்திரை குத்திக்கணும், உங்களுக்கு வந்து அரிசி இலவச அரிசிலாம் கிடையாதுன்னு சொன்னாங்க. அது நல்ல திட்டம். ஆனால் ஜெயலலிதா அந்த 2004 தோல்விக்கு பிறகு அதை வாபஸ் பண்ணிட்டாங்க. எனக்குலாம் உண்மையிலே நான் சொல்கிறேன், அந்த திட்டத்தை செயல்படுத்தணும். ஏன்னா திரு கணபதி, உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? முதலமைச்சராக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியேற்ற போது அவருக்கு வந்து அரசியல் ரீதியான பல்வேறு சவால்கள் இருந்தது. அதுதான் வந்து அவருக்கு மிகப்பெரிய சவால்கள் இருந்தது. அரசியல் ரீதியாக அன்றைக்கு ஓபிஎஸ் தலைமையில் ஒரு அடி பிரிஞ்சு ஒரு ஏராளமான சிக்கல்கள். ஏன்னா அதற்கு முன்பாகவே வந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுகவில் வந்து அதிகாரப்பூர்வமான ஒரு தலைமையை கைப்பற்றி ஒன்று வரல. அப்போது திடீர்னு ஒரு 10 எம்எல்ஏக்களில் ஒருவர் புதிதாக ஒரு அமைச்சர் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே அத்தனை பேரையும் சமாளித்து அவ்வளோ பேருடைய நம்பிக்கையும் பெற்று அந்த ஆட்சியை அப்படியே தட்டு தடுமாறாமல் அது கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. அந்த கடினமான சூழலில் அவர் சமாளிச்சு வந்தார். ஆனால் அவருக்கு இந்த கொரோனாங்கிறது வந்து ஆட்சிக்கு வந்த சில காலம்லாம் கழித்து போன்ற கடந்த ஆண்டு தான் வந்தது. அப்போ ஓரளவுக்கு அவர் வந்து அரசு நிர்வாகத்தில் ஒரு அனுபவம் பெற்று விட்டார். அதாவது நிர்வாகத்தில் அதிகாரிகளை மாற்றி பார்த்து எந்த அதிகாரி எப்படி எந்த இடத்துல பயன்படுத்தணும். ஸோ அந்த அடிப்படையில் அவருக்கு வந்து ஒரு வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் இப்போ ஸ்டாலினை பொறுத்த மட்டும்னா அவர் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லை. அதற்கு முன்பு வந்து துணை முதல்வராகவும் மேயராகவும் பல்வேறு பொறுப்புகள் இருந்ததுனால அந்த அனுபவம் இருக்கலாம். ஆனாலும் கூட இன்றைக்கு உள்ள சூழல் வந்து இவர் சந்திக்கிறது வந்து அரசியல் ரீதியான கடினமான சூழல் கிடையாது. அரசியல் ரீதியாக அவர் பலமாக வந்தார். எப்படின்னா அவர் கட்சிக்கும் தலைவராக ஏற்று அவரை எதிர்த்து வந்த அழகிரி போன்றவர்கள்லாம் எல்லாத்தையும் நிராகரித்து கடைசியாக இவரை தான் தலைவராக எடுத்து ஏகோபமனதான தலைவராகவும் ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களோட ஆதரவோடு தான் வந்து அவர் முதலமைச்சராக பதவியேற்கிறார். ஸோ அரசியல் ரீதியாக அவருக்கு எந்த விதமான ஒரு சவாலும் இல்லை இப்போதைக்கு, இன்னும் 5 ஆண்டு காலத்திற்கு. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவருக்கு நிர்வாக ரீதியாக அந்த சவால்கள் எப்படி இருக்குதுன்னா, ஒரு கடுமையான நிதி பற்றாக்குறைகள் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5.5 லட்சம் கோடி கடன் பற்றாக்குறைகள் இருக்கும். ஏராளமான வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில் சொல்லிட்டாங்க. இப்போ ஜூன் 3 எல்லா கார்டு எல்லாருக்கும் வந்து 4000 ரூபா பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதற்கு பின்பு வந்து பால் விலை, ஆவின் பால் விலையை குறைக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இது ஆட்டோ மானியம் கொடுக்குறோம், இப்படி பல்வேறு அறிவிப்புகள். அப்புறம் நெல்லுக்கு 2050 ரூபா டன்னு கொடுக்க போகிறோம், கரும்புக்கு 4000 ரூபா, இப்படி பல்வேறு விஷயங்கள் எல்லாமே நிதி சார்ந்த அறிவிப்புகள் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டது. இது எல்லா மக்களுக்கும் நிச்சயமாக எதிர்பார்ப்பு இருக்கும். அதில் குறைந்தபட்சம் வந்து இந்த 4000 ரூபாயும் அதுக்கப்புறம் அந்த பெட்ரோலில் இருக்கக்கூடிய 5 ரூபாயும் வந்து உடனடியாக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அறிவிப்பாக இருக்கும். அதில் ஒரு கூடுதல் செய்தி அதில் திருக்கான உதவி, ஏன்னா வழக்கமாக மத்திய அரசு எங்களுக்கும் பெட்ரோல் உயர்வுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் எலெக்ஷன் நடத்துகிற வரைக்கும் நிறுத்தி வைப்பாங்க. கரெக்டாக எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பெட்ரோல் டீசல் விலை உயரும். இதோ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நீங்கள் உயர்த்திட்டாங்க. ஓகே, ரிசல்ட் வந்து இன்றைக்கி ஏறிடுச்சு. ஆனால் இப்போ பெட்ரோல் எவ்வளோ கூடுதலாக உயருது அதுக்கு சொல்கிறேன். ஓகே, அதான் பெட்ரோல் விலை எவ்வளோ உயர்னாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் அவங்க போடக்கூடிய அந்த 30 ரூபா வரியில 5 ரூபா குறைக்கணும். அது வந்து வருவாய் இழப்பை தான் ஏற்படுத்தும். அது நிச்சயமா. அதனால சொல்றேன், இத்தனை விதமான கடுமையான நிதி பற்றாக்குறையில இவ்வளவு கடுமையான அது நிதி சார்ந்த நிறைய திட்டங்களை அறிவிச்சுட்டு அதை செயல்படுத்தாம இருக்கிறதுங்கிறது முடியாது. நிச்சயமா உடனடியாக கொடுக்க வேண்டிய 4000 ரூபா பெய்தலாம். இந்த சூழல்ல அந்த பேண்டமிக் சவாலை சந்திக்கிறதுங்கிறது வந்து ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய சவால் தான். இதுல அவர் எப்படி வெற்றி கொள்வாருங்கிறதான் அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா அவரோட ஆரம்பம் வந்து சில விஷயங்கள் எனக்கு உண்மையிலே நான் பாசிட்டிவா தென்படுகிறது. என்னன்னா முதலமைச்சர் அவர்களும் துணை, அதாவது இப்ப பதவி இழந்துள்ள முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் ரெண்டு பேருமே வாழ்த்து சொன்னதற்கு அவர் ஸ்டாலின் அவர்களை கொடுத்த ரிப்ளை பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சியும்
எதிர்கட்சியும் இணைந்ததுதான் ஜனநாயகம், உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய ஆதரவையும் நான் எதிர்பார்க்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த இடம் வந்து உங்கள் ஆலோசனைகளை உங்கள் ஆலோசனைகளையும் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். அந்த இடத்துல தான் நான் பாசிட்டிவா நான் பாக்குறேன்னு சொல்றேன். என்ன காரணம்னா, நம்ம கடந்த காலங்களில் நம்ம என்ன சொன்னோம்னா, இந்த பேரிடர் வந்த பொழுது அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி எல்லாரிடமும் ஆலோசனை கேளுங்க. ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்கு, அதுல நல்ல கருத்துக்களும் வரலாம் அப்படிங்கறதுனால அனைத்து கட்சி கூட்டம் கொடுங்கள்னு எதிர்கட்சிகள் மட்டும் சொல்லல, நம்மள மாதிரி பத்திரிகையாளர்களும் சொல்லலாம். அனைத்து கட்சி கூட்டம்னா ஒரு ஒத்துழைப்பா இருக்கும்னு, அது வந்து கடந்த கால அரசு வந்து அதை செய்யல, அதுக்கு வந்து பல்வேறு விமர்சனங்கள் வந்து ஒரு பக்கம். இப்போ அந்த விமர்சனங்களை எல்லாம் நம்ம முன்னிறுத்தி விட்டுட்டு அதே இடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இப்போ அதை மாதிரி இல்லாமல் இருந்தால் நிச்சயமா திரும்பி மீண்டும் விமர்சனம் வரத்தான் செய்யும். அப்போ அந்த கட்சிகளோட எல்லா கட்சிகளோட கருத்துக்களையும் கேட்டு அவர்களை எப்படி ஒரே போட்ல எப்படி அவங்களை கொண்டு வர்றது அப்படிங்கிற இடத்துல அவர் வந்து செயல்படணுங்கிறது தான் எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு நிச்சயமா அவர் செய்வாருங்கிற மாதிரி தான் அவருடைய அந்த ட்வீட் இருக்கு. இவருக்கு ஓபிஎஸ்க்கு யூபிஎஸ்க்கு கொடுத்துருந்த அந்த பதில் ட்வீட் வந்து அப்படி செய்வாருங்கிறத மாதிரி காட்டுது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, இன்னொரு வகையில அரசியல் ரீதியாகவும் பாத்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் போய் இன்னைக்கு விஜயகாந்தை சந்திச்சு உடல்நலம் கேட்டிருக்கார். இதுவும் வந்து ஒரு நல்ல சமிக்கையா தெரிகிறது. இந்த மாதிரியா வந்து அரசியல் ரீதியான நாகரிகமான ஒரு அரசியலையும் அதே மாதிரி நிர்வாகத்திலையும் வந்து எதிர்கட்சியில ஒரே போட்ல கொண்டு போறதுக்கான முயற்சிகளையும் ஸ்டாலின் எடுத்தா நிச்சயமா எவ்வளவு பெரிய சவாலையும் சந்திக்க முடியும். ஏன்னா கடந்த காலங்கள்ல சுனாமியா இருக்கட்டும் வெள்ளமா இருக்கட்டும் எவ்வளவு சவால்களை சந்திச்சிருக்காங்க. இதுல வந்து ஒரே ஒரு கருத்து நான் என்ன சொல்றேன், இந்த 4000 ரூபாய் கொடுக்குற மாதிரியான திட்டங்களை வந்து தேர்தல் அறிக்கையிலே ரெண்டு பேர் கட்சிகளுமே சொல்லி செய்யறாங்க. இந்த கவர்ச்சிகர திட்டங்களை செயல்படுத்தவும் நான் என்ன கேட்கறேன் சொல்ல வந்தேன்னா, அது யாருக்கு அவசியமோ அவங்களுக்கு போய் சேரணுங்கிறதான் என்னோட கருத்து. என்னன்னா, இப்ப கார்ல வந்து கலர் டிவி வாங்கிட்டு போவாங்க, கார்ல வந்து மிக்சி ஃபேன் வாங்கிட்டு போறாங்க. ஸோ அந்த இடங்கள்ல தான் நமக்கு அது ஒரு நெருடலா இருக்கு. அதை பார்க்கும்போது டிவி எல்லாம் பார்க்கும்போது நான் என்ன சொல்லுன்னா, இன்னும் சொல்ல போனா அந்த ரேஷன் கார்டுல வந்து ஜெயலலிதாவை வந்து எச்சு முத்திரை கொண்டாங்க. அன்றைக்கு வந்து 2001 ஆட்சியில் இருந்தப்போ 5000 ரூபாய் சம்பளத்துக்கு மேல இருக்கவங்கலாம் நீங்களா போய் ரேஷன் கார்டுல எச்சு முத்திரை குத்திக்கணும், உங்களுக்கு வந்து அரிசி இலவச அரிசி எல்லாம் கிடையாதுன்னு சொன்னாங்க. அது நல்ல திட்டம். ஆனா ஜெயலலிதா அந்த 2004 தோல்விக்கு பிறகு அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. எனக்கெல்லாம் உண்மையிலேயே சொல்றேன், அந்த திட்டத்தை செயல்படுத்தணும். ஏன்னா நீங்க விழலுக்கு இறைத்த நீர்னு சொன்ன மாதிரி நீங்க வசதி வாய்ப்புள்ளவர்களும் அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறீங்க. அப்போ அந்த அதை வந்து இப்ப ஸ்டாலின் எடுக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, ஜெயலலிதா கொண்டு வந்த அது எச்சு முத்திரை காடை போல இன்றைக்கு வந்து அந்த அன்றைக்கு 5000 ரூபாய் வச்சிருந்தா இன்னைக்கு நீங்க 50000 ரூபாயாவது வைங்க. குறைந்தபட்சம் அரசு ஊழியர்கள்ல கடைநிலை ஊழியர்களை தவிர மற்ற அரசு ஊழியர்களுக்கு இந்த மாதிரியான 4000 ரூபாய் போன்ற சலுகைகள் வந்து கிடையாதுன்னு நீங்க தைரியமா அறிவிக்கலாம். உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு போய் விஜயகாந்தனுடைய நலனை விசாரித்து வந்தார் அப்படின்னு சொல்கின்ற பொழுது கடுமையான விமர்சனங்களை திமுக மீது தேர்தல் காலத்தில் வைத்து வந்த பொழுது இந்த வெற்றி பெற்ற நிலையிலும் போய் சந்தித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டினீங்க. அதே மாதிரி யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அவர் வந்து பதில் ட்வீட் போட்டிருந்தார் அமித்ஷாவினுடைய ட்வீட்டுக்கு, அதுவும் இன்றைக்கு வந்து பரவலாக பேசப்பட்டுச்சு. ஸோ அதுதான் நான் சொல்றேன், அப்போ அந்த சமிக்கைகள் நல்லா இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, சொன்ன மாதிரி வந்து அவர் 6 மாசம் ஹனிமூன் பீரியட், அந்த 6 மாசத்துலேயே நம்ம வந்து எடுத்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கடுமையாக விமர்சிச்சா அது வந்து என்ன பொறுத்த மட்டும் அது ஜனநாயகத்தில் அது தவறான விஷயம். இப்போ இன்னைக்கு ஒரு ரெண்டு யாரோ ஒரு ரெண்டு திமுக காரங்க மதுரை வாயிலில் போய் அம்மா உணவகத்தை தகராறு பண்ணாங்க, கேள்விப்பட்டோன்னே உடனடியாக அவங்க அந்த திமுக கட்சிக்காரங்களே போய் ஜெயலலிதா படத்தை அந்த இடத்துல வச்சாங்க. ரெண்டு பேரை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கி அவங்கள உடனடியாக அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டேன். அதனால் பட்டு இது மாதிரியான விஷயங்கள் வந்து பெரிதுபடுத்தப்பட்டால் மக்களுடைய பிரச்சனைகள் கவனம் தீர்க்கப்படாது. ஏன்னா இப்போ கடந்த காலங்களில் நீங்கள் சுட்டி காட்டலையான்னு கேட்பீங்க, கடந்த காலங்களில் எப்போ சுட்டி காட்டுவோம்னா ஒரு பேனர் விழுந்துச்சு அந்த கட்சிக்காரரை அரெஸ்ட் பண்ணாமல் ஹைகோர்ட் வரைக்கும் போகுது அப்படின்னா நம்ம சுட்டி காட்டிருப்போம். ஆனா இந்த மாதிரி நடவடிக்கை உடனடியாக எடுத்தா நிச்சயமா நம்ம அதை நம்ம விமர்சிச்சிருக்கவே பாராட்டத்தான், பத்திரிகையாளர்கள் பாராட்டதான் செஞ்சிருக்கிறார்கள். ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸுக்காக அமித்ஷாவுக்கு போன் போடத்தான்னு சொல்லி கடையில் கலவரம் செய்தவரை இன்னைக்கு வரை கைது செய்யல அப்படிங்கிறது கூடுதல் தகவல். அந்த மாதிரி நிறைய பேர் கைது செய்யாம தான் இருக்கிறாங்க. பெண் பத்திரிகையாளர்களை இழிவாக பேசிய சிசேகர் மீது வழக்கு இன்னமும் இருக்குது. அதுதான் சொல்றேன், அந்த விஷயங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கும் போது பட்சத்துல வந்து அந்த முதலமைச்சரையோ அந்த கட்சி தலைவரோ நிச்சயமா நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா எங்கோ யாரோ ஒருத்தர் செய்யற தகவலுக்கு அந்த கட்சி தலைவரை நம்ம குறை சொல்ல முடியாது. நான் அதுல வந்து கடந்த காலங்களில் சொல்லும் போது கூட நடவடிக்கை எடுக்காத இடங்களை மட்டும்தான் நான் விமர்சிச்சிருக்கேன். சார், ஓகே ஓகே, நான் வந்துடுறேன். கணவி சார், இதுல வந்து ஒருவேளை அப்படி ஒரு கேம்பெயின் எடுத்து பிரச்சாரம் பண்ணாங்கன்னா நம்மகிட்ட ஊசி இருக்குதாங்கிற ஒரு கேள்வி நான் சேர்த்து எழுப்பியிருந்தேன். இப்போ இந்த இதை வந்து அவர் ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுவோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். கொரோனா நோய் பரவல் தடுப்பை மக்கள் இயக்கமாக செயல்படுத்தி நாம வந்து பாதுகாப்பை உறுதி செய்வோங்கிறார். இப்போ இந்த மக்கள் இயக்கத்தில் மத்திய அரசினுடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும் நினைக்கிறீங்க?
மத்திய அரசின் பங்கு என்பதே வந்து முதல் இது வந்து என்னன்னா போதிய அளவுக்கான தடுப்பூசிகளை வழங்க வேண்டும், அதுதான் ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா அந்த தடுப்பூசிகளையும் கூட மாநில அரசுக்கு மேல ஒரு நிதி சுமையை ஏற்படுத்தாம மத்திய அரசே வழங்க வேண்டும். அது ஏன் அப்படி சொல்றோம்னா, ஏற்கனவே பாத்தீங்கன்னா யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் சொல்லி யூஏபின்னு சொல்லுவாங்க, அது அந்த காலத்துல இருந்தே நேரு காலத்துல இருந்தே நம்ம வந்து இந்த இன்டர்நேஷனல் லெவலில் அந்த தடுப்பூசிகளை வந்து ஒவ்வொரு நாட்டு அரசாங்கங்களும் செயல்படுத்துது. நம்ம இந்தியாவிலே நேரு காலத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா நேஷனல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்னு வச்சு நம்ம போலியோ சொட்டு மருந்து, அது அப்புறம் ஹெப்படைஸ் பி தடுப்பூசி, இந்த மாதிரி நிறைய பல விஷயம், அடுத்த அம்மை தடுப்பூசி, இதெல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்தோட ஒரு திட்டமாக எல்லா மாநிலங்களும் யூனிஃபார்மாக நிறைவேற்றப்படும். அந்த யூனிஃபார்மாக நிறைவேற்றப்படும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கான நிதி திறமையை முழுக்க முழுக்க மத்திய அரசு தான் இதுவரைக்கும் ஏற்றுக்கொண்டிருக்கு. இப்போ கடந்த கால அரசாங்கங்களை வந்து நேரு காலத்திலிருந்து எல்லா அரசாங்கங்களும் குறை சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கம், அந்த மத்திய அரசாங்கம் அவ்வளோ பல தடுப்பூசிகள் பல நோய் தொற்று இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் தடுப்புகளை பண்ண போது அதே மாதிரி இந்த தடுப்பூசிக்கு வந்து மத்திய அரசு நிச்சயமாக பொறுப்பேற்கணும். அப்போது அதுக்கு என்ன செலவாகுதோ அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அப்படி இல்லாமல் ஒரு மத்திய அரசுக்கு ஒரு விலை, மாநில அரசுக்கு விலைன்னு ஒரு மூன்று விலையில் வந்து தடுப்பூசி நிர்ணயம் பண்ணது, அதுக்கு பிறகு வந்து மாநில அரசு வந்து அவங்களே தேவைப்பட்டால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், மாநில அரசு தேவைப்பட்டால் வாங்கிக்கொள்ளலாம் சொல்லலாம், ஆனால் அந்த நிதி சுமையை மத்திய அரசு கொடுக்கணும். அதுதான் நம்ம சொல்கிறோம், நீங்கள் வந்து எந்த மாநிலங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதுங்கிறது கூட மத்திய அரசு தீர்மானிச்சுக்கோங்க. இப்போ எங்கெல்லாம் கொரோனா பரவல் அதிகமாக இருக்குது, ரொம்ப வேகமாக பரவுதோ அந்த மாநிலங்களுக்கு அதிகமாக கூட கொடுங்க, அது கூட தவறில்லை. ஆனால் அந்த நிதி சுமையை மத்திய அரசு தான் ஏற்றுக்கொள்ளும். மத்திய அரசோட கடமையிலிருந்து அது தவறுவதாக தான் நான் பார்க்குறேன். இப்போ மாநில அரசு என்னன்னா, இவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி அரசை சொன்னோம், நீங்கள் வந்து அடிமை அரசாக இருக்கீங்க, நீங்கள் மத்திய அரசு வாங்கலைன்னு. இதை வந்து இப்போ நம்ம 24 எம்பிக்களை வச்சிருக்கிறோம் திமுக அரசு, அதே மாதிரி முதலமைச்சராக ஸ்டாலின் வந்து ஒரு உறுதியான அரசாங்கம் இருக்காரு, மத்திய அரசு எப்படி கோரி பெறப்போகிறார் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ரெண்டாவது வந்து நம்ம 1 கோடிக்கு மேலே தடுப்பூசி ஆர்டர் பண்ணியிருக்கோம், சுகாதாரத்துறை செயலாளர் கடந்த வாரம் சொல்லியிருந்தாங்க, அந்த தடுப்பூசிகளை நம்ம விரைவாக எப்படி பெறுவது, இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குது. இன்னொரு பக்கம் வந்து நம்ம தடுப்பூசி மீது வந்து ஒரு சந்தேகம் கிளப்பப்பட்டது, அது எதிர்கட்சிகள்லாம் கிளப்பிட்டாங்கன்னு சொல்கிறோம், அது உண்மைதான். பல்வேறு வகையில் சந்தேகம் கிளப்பி பல பேர் இன்னைக்கு வரைக்கும் போட விரும்பாமல் இருக்காங்க. ஆனால் அந்த போட விரும்பாமல் இருப்பவர்களை விட போடுவதற்கு தயாராகி அந்த மருத்துவமனையில போய் காத்திருக்கக்கூடியவர்களோட சதவீதம் தான் அதிகம். அதாவது ரெண்டாவது கட்ட தடுப்பூசி போட வாய்ப்பு இல்லாமல் நான் முதற்கட்ட ஊசி போட்டேங்க, எனக்கு பீரியடு வந்துருச்சு, எனக்கே இன்னும் கொடுக்க மாட்டேன் போய் கேட்டா, இல்லை சார் கோவாக்சின் இன்னும் வரல, நீங்க நெக்ஸ்ட் வீக் வாங்க அப்படிலாம் சொல்லி பல இடங்கள்ல அனுப்புறாங்க. இப்ப திருநெல்வேலி மாவட்டத்திலே இப்ப எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் முதல் தடுப்பூசி போட்டு இப்ப ரெண்டாவது தடுப்பூசி காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தடுப்பூசி பற்றாக்குறை ஏற்பட்டு ஒரு பக்கம் இருக்கு. இப்போ தடுப்பூசி மீது சந்தேகம் கொண்டு போடாதவங்க எண்ணிக்கையை விட தடுப்பூசிக்காக காத்திருப்பவர்கள் எண்ணிக்கை தான் அதிகம். பல இடத்துல இல்ல, பல இடத்துல இல்ல, அதைத்தான் நான் சொல்றேன். அப்போ அந்த நம்பிக்கை இல்லாம இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கா கடைசியா வந்துருவாங்க. நம்ம இப்ப முதல்ல கியூல இருக்க முதல்ல இருக்கவங்களுக்கு நீ கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அந்த கியூ முடிகிறதுக்குள்ளயும் அந்த கடைசியா நம்பிக்கை இல்லாத இருக்கவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து நிக்க போறாங்க. நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால என்ன, தடுப்பூசிகளை அதிகமாக பெறுவதற்கும் அதற்கான நிதி சுமையை மத்திய அரசிடமிருந்து அதை கேட்டு பெறுவதற்கும் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசு நிச்சயமா வந்து உறுதியான முயற்சி எடுக்க வேண்டும், அதுல தீவிரம் காட்டணும், எம்பிக்களை அவ்வளவு பேரையும் பயன்படுத்தணும், அதை ஆளுங்கட்சி மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகளையும் பயன்படுத்தி அதுக்கு எவ்வளவு எவ்வளவு நிதி பெற முடியுமோ பெற வேண்டும். ஓகே, கணவி சார் சொல்லுங்க. அவரு அதுதான், எஸ் இப்போ நீங்க ஸ்ரீராம் ஸ்ரீராம் பொறுத்த மட்டும் என்னன்னா என்னோட வாதத்தை அவர் தவறா புரிந்து கொண்டா நினைக்கிறேன். நான் என்ன சொல்றதுக்காக வந்தேன்னா, தடுப்பூசி இன்னைக்கு வந்து பற்றாக்குறை இருக்கிற காரணம் வந்து நம்ம ஆர்டர் போட்டது இன்னும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பக்கம் தாண்டி, இன்னொரு பக்கம் நான் எதற்காக அந்த வாதத்தை வைத்தேன்னா, முதல்ல வந்து நீங்க மக்கள்கிட்ட பரப்பிட்டீங்க, தவறான ஒரு பரப்பிட்டீங்க, தடுப்பூசி போட்டால் ஆபத்துங்கிற மாதிரி மக்கள்கிட்ட வந்து எதிர்கட்சிகள் பரப்பிட்டாங்க, அதனால நிறைய பேர் போட மாட்டேன்றாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பூக்காரமாக கூட போடவே இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தார் ஸ்ரீராம். அதற்குத்தான் நான் சொன்னேன், அவர்களுக்கு வந்து சதவீதத்தில் குறைவு, ஆனால் அதே சமயம் காத்திருப்பவர்கள் அதிகமாக இருக்காங்க. அதனால் நம்ம காத்திருப்பவர்களுக்கு முதல்ல கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா இவர்கள் தானாக பின்னாடி கடைசி வரிசைக்கு வந்து விடுவார்கள், இவர்கள் வரக்கூடிய நிலைமை ஏற்படும் தான் சொன்னேனே தவிர, அந்த அடிப்படையில் தான் வந்து தடுப்பூசிக்கு வந்து இப்போ நீங்க பற்றாக்குறை இருந்தாலும் பரவாயில்லைங்கிற வாதத்துக்காக வச்சேனே தவிர, தடுப்பூசி பற்றாக்குறைன்னு சொல்றான்னு சொல்ல. நான் அந்த வாதம் இன்னொன்று ரெண்டு சிக்கலும் இருக்குது. இப்போ தடுப்பூசியுமே இங்கே இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களில் வேகமாக உற்பத்தி செய்திருக்க வேண்டும், அந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கு ஏன் அனுமதி கொடுக்கல, ஏன் 2 தனியார் நிறுவனங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்குது. பல அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ அந்த நீங்க கிடைக்கிற தடுப்பூசிக்கு போடுறதுக்கு ஆளுக்கு வந்திருக்க ஆட்களுக்கு போட தடுப்பூசி இல்லாத சமயத்தில் யாரோ வராத ரெண்டு பேரை பத்தி இப்ப நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை, அவங்க கடைசி வரிசைக்கு வந்துருவாங்கிற அடிப்படையில் தான் நான் சொன்னேன். அந்த வாதத்தை தவறா புரிஞ்சு கொண்டு ஸ்ரீராம் பேசினாரு. அது போல இன்னொரு பக்கம் என்னன்னா, நானே சொல்றேன், எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்கிறோம் அந்த மாநிலத்துக்கு அதிகமாக தடுப்பூசியை முன்னுரிமை கொடுத்து அனுப்ப வேண்டியது மத்திய அரசின் கடமை, நம்ம அதை மறுக்கவே இல்லை.
அதே சமயம் தமிழ்நாட்டுக்கு நம்ம ஒரு கோடிக்கு மேல தடுப்பூசி கேட்டுக்கொண்டு கடந்த வாரமே எலெக்ஷன் ஒட்டியே அதை ஒட்டியே சுகாதாரத்தில் சொல்லியிருக்கிறாரு. அதை விரைந்து பெற்று வாங்கி நம்ம போடணும். அதுக்கு இப்போ ஒரு புதிய அரசு பொறுப்பேற்ற உடனே அதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சார். ஓகே, இதுல